இந்த மாதிரி வாழ்வில் திருக்கிற இந்த பகுதி மட்டும் தனியாக உடஞ்சிட்டுனா பெரும்பாலும் எல்லாரும் இந்த வாழ்வை மொத்தமாக மாற்றுவாங்க. இப்போ நம்ம ஒரு மெத்தட் பண்ண போகிறோம், அந்த மெத்தட் பண்ணதுக்கப்புறம் இந்த வாழ்வை மாற்றாமல இதே வாழ்வை சரி செஞ்சு எப்படி யூஸ் பண்ணு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பிளைவுட் எடுத்துவங்க, அந்த பிளைவுட ஒரு 3 இன்ச் நீளத்துக்கு ஒரு 1 இன்ச் அகலத்துக்கு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு நம்ம சூப்பராக வெட்டிட்டோம். அடுத்ததாக கட் பண்ணப்பட்ட இந்த பிளைவுட்டோட நடுப்பகுதியில் கரெக்டாக 1 சென்டிமீட்டர் நீளத்துக்கு 1/2 சென்டிமீட்டர் அகலத்துக்கு மார்க் பண்ணி ஓட்ட போட்டுக்கோங்க. அடுத்ததாக இந்த மாதிரி யூஸ் பண்ணாத சாவி எடுத்துவங்க, அந்த சாவியை நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம் இந்த ஓட்டைக்குள்ள. இந்த மாதிரி நேராக வச்சுவங்க, வச்சுக்கிட்டு எம்சியில் எடுத்துகிட்டு இந்த சாவி ஆடாத அளவுக்கு நல்லா டைட்டாக அந்த ஓட்டைக்குள்ளே எம்சியில் போட்டு அடைச்சிருங்க. எம்சியில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த கட்டையில் இருக்கிற ஊச்சான பகுதிகள் சாஃப்டார அளவுக்கு இந்த உப்பு தாள் வச்சு நல்லா தேய்ச்சிருங்க. அடுத்ததாக உடஞ்ச வாழ்வுகிட்ட நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த சாவி செட்டப்பை பக்கத்தில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த மாதிரி லைட்டர் எடுத்து இதோட முனி பகுதியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது ஹீட் பண்ணப்பட்ட இந்த சாவியை எடுத்து கரெக்டாக இதோட சென்டர் பகுதியில் வச்சு நல்லா அழுத்திடுங்க. இப்படி தீல சூடு பண்ணி சூடு பண்ணி மெல்ல மெல்ல உள்ள விட்டிங்கன்னா ஒரு கடத்த நல்லா முழுசாக உள்ள போயிடும். அடுத்ததாக சாவி இந்த மாதிரி உள்ளே போனதுக்கப்புறம் சாவியில் இருக்கிற சூடு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க சூடு நல்லா போயிடுச்சு. இப்போ இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது சூப்பராக வேலை செய்யுது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இந்த செட்டப்பை, மறுபடியும் சின்ன பிள்ளைங்க உடச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சுன்னா இந்த செட்டப் மட்டும் தனியாக எடுத்து உங்கள் வீட்டில் வச்சுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு எப்போ தேவையோ அந்த டைமில் மறுபடியும் இதை இன்செர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.